குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வணிகவியல்ல மனித வள மேம்பாட்டின் அடிப்படைகள் அப்படிங்கிற லெசன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மனித வளம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். எவர் ஒருவர் தனிப்பட்ட மற்றும் நிறுவனத்துடைய குறிக்கோள்களை அடைவதற்கு திறமை, தனித்திறன், அறிவு, தகுதிகள், போட்டித்திறன் மற்றும் செயல்திறன் இதெல்லாம் பெற்றிருக்கிறாரோ அவர் தான் யார் அப்படின்னா மனித வளம். சரியா? இதுதான் என்னது மனித வளத்துடைய பொருள். அடுத்து வரை விளக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் அப்படிங்கிறத பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, இதுக்கு வரை விளக்கணும் கொடுத்துருக்காரு. அதாவது தன்னுடைய தனிப்பட்ட திறமைகள், அறிவு, தகுதி, போட்டித்திறன் இது எல்லாவற்றையும் ஒரு நிறுவனத்துடைய குறிக்கோளை அடைவதற்காக எவர் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அவர் தான் யார் அப்படின்னா மனித வளம். இந்த மனித வளத்துடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உற்பத்தியை உருவாக்கக்கூடிய, உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு காரணியாக இந்த மனித வளம் என்பது செயல்படுகிறது. மற்ற வளங்களையும், இது தவிர பிற வளங்களையும் உருவாக்குறது யார் அப்படின்னா இந்த மனித வளம். அடுத்தது மனித வளம் என்பது என்னது, பணியாளர் அல்ல, பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டது தான் என்னது அப்படின்னா இந்த மனித வளம். இது கண்டுபிடிப்பு, படைப்பாற்றல், சிந்தனை திறன் கொண்டது தான் என்னது இந்த மனித வளம். இது வந்து சிந்திக்கவும், செயல்படவும், பகுப்பாய்வு செய்யவும், விளக்கி சொல்லவும் முடியும், அதுதான் என்னது அந்த தன்மை கொண்டது தான் என்னது மனித வளம். மனித வளங்கள் அப்படிங்கிறது உணர்ச்சி பூர்வமானவை. நிதி அல்லது நிதி இல்லாமலும் மனித வளங்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஊக்குவிக்கலாம். இதெல்லாம் என்னது அப்படின்னா மனித வளத்துடைய சிறப்பு இயல்புகள். மனித வளத்துடைய நடத்தைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, ஊகிக்க முடியாது, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியாது, ஊகிக்கவே முடியாது. இது இதோடைய ஒரு சிறப்பியல்பு. அடுத்து மனித வளங்களால் உண்டாகும் மதிப்பு மற்றும் பாராட்டுகள் நீண்ட காலத்துக்கு என்னது கிடைக்கிறது. அடுத்தது மனித வளங்கள் நகரும் தன்மை கொண்டது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் தன்மை கொண்டது மனித வளம். ஒரு குழுவாகவும் செயல்படக்கூடியதான் எது அப்படின்னா இந்த மனித வளம். இதோடைய முக்கியத்துவம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனித வளத்தின் மூலமாக மட்டுமே மற்ற அனைத்து வளங்களும் என்னது திறம்பட செயல்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன. நிலையான வளர்ச்சி முக்கிய வளமான மனித வளத்தை தான் சார்ந்தது. ஒரு நிறுவனம் நிலையான வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அது மனித வளத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, சார்ந்து தான் உள்ளது. அடுத்து தொழில்துறை உறவுகள் மனித வளத்தை என்னதான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஒரு தொழில்துறை வளர்றோம் அப்படின்னா அதுவும் மனித வளத்தை சார்ந்து தான் உள்ளது. மனித வளங்கள் மூலமாக மட்டுமே மனித உறவுகள் என்னது சாத்தியமாகிறது. இது வந்து மனித வளத்துடைய முக்கியத்துவம். அடுத்து பிற அனைத்து உற்பத்தி காரணிகளையும் நிர்வகிக்கிறது எது அப்படின்னா இந்த மனித வளம். பயிற்சி மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் மூலம் மனித வளத்துடைய திறனை என்ன செய்ய முடியும், அதிகரிக்க மேம்படுத்த முடியும். பயிற்சி கொடுக்கறது மூலமா, அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மனித வளத்தை மேம்படுத்த முடியும். மேலாண்மையின் அனைத்து மட்டங்களிலும் மனித வளத்தை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். மனித வளங்கள் சட்டப்பூர்வ கட்டமைப்பினால் நன்கு என்ன செய்து பாதுகாக்கப்படுது. சட்டப்பூர்வ கட்டமைப்பின் மூலமாக இந்த மனித வளமானது என்னது நன்கு பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்ததான் நம்ம மனித வள மேலாண்மை அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். நிறுவனம் தமது இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு வெவ்வேறு மட்டங்களை, பிரிவுகளை சார்ந்த மனிதர்களை கையாள்வதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னா மனித வள மேலாண்மை. இதுக்கு நம்ம வரை விளக்கணும் பார்த்தோம் அப்படின்னா, இஎஃப்எல் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிர்வாக செயல்பாட்டுடைய ஒரு பகுதி தான் என்னது அப்படின்னா இந்த மனித வள மேலாண்மை. அது ஒரு நிறுவனத்தின் மனித கூறுகளை முதன்மையாக கருத்தில் கொண்டுள்ளது அப்படி சொல்லி எனது இஎஃப்எல் ஃப்ரெச் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு வரை விளக்கம் கொடுத்திருக்காரு. இதோட சிறப்பியல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உலக அளவில் பொருத்தமானது. இது வந்து யூனிவர்சலாவே இந்த மனித வளம் அப்படிங்கிறது என்னது பொருந்தக்கூடிய ஒன்று. இலக்கு சம்பந்தமானது, நிறுவனத்துடைய இலக்கை சார்ந்தே இந்த மனித வளம் எனது செயல்படக்கூடியது. குறிக்கோள்களை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த மனித வளம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து திட்டமிட்ட அணுகுமுறை, இந்த மனித வளத்தை மனித வளத்தால் நிகழ்த்தப்படும் பணிகளை நிர்வகிப்பதில் ஒரு முறையான அணுகுமுறையை இந்த மனித வள மேலாண்மை என்ன செய்கிறது அப்படின்னா வலியுறுத்துகிறது. அனைத்திலும் பரவலானது,
எங்கெல்லாம் திறன் மிகுந்த மேலாண்மை இருக்கிறதோ அங்கெல்லாமே மனித வளம் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ச்சியான செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தோட இல்லாம எனர்ஜி நீண்ட காலத்துக்கு செயல்படக்கூடியதான் தொடர்ச்சியான செயல்பாடு கொண்டதான் இந்த மனித வள மேலாண்மை. மாறும் செயல்பாடு, மனித வேளாண்மை என்பது மற்ற உற்பத்தி காரணிகளை போல கிடையாது, அது உணர்ச்சி பூர்வமானவை. உணர்ச்சி பூர்வமானவை என்பதனால கவனமாகவும் விடாமுயற்சியுடனும் இது என்னது கையாள்றது மூலமாக அதில் பயன்பாட்டை நம்ம என்ன செய்ய முடியும், அதிகரிக்க முடியும். ஒருங்கிணைந்த கருவி, மனித வளத்தை நிர்வகிப்பது முக்கியமாக கருதக்கூடியது எது அப்படின்னா பணியாளர்களை ஊக்குவிக்கணும், அது மட்டும் இல்ல பங்கேற்க செய்யணும், ஒருங்கிணைக்கணும். இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் எனது மனித வள மேலாண்மை திறம்பட செயல்பட முடியும். வளர்ச்சியின் மீதான கவனம், பயிற்சி மேம்பாடு திட்டங்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்கறது மூலம் மனித வளத்தை என்ன செய்ய முடியும், மேம்படுத்த முடியும். இது வந்து அறிவியலாகவும் இருக்கணும், கலை இரண்டும் சேர்ந்துமாக இருக்கணும். மனித வேலை மேலாண்மை அப்படிங்கிறது அறிவியலும் கலையும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். துறைகளுக்கு இடையேயான இணைப்பு கொண்டதாக இருக்க வேண்டும். மனித வேலை மேலாண்மை அப்படிங்கிறது சமூகவியல், உளவியல், பொருளாதாரம் பல்வேறு துறைகளுடைய கருத்தாக்கங்களை பயன்படுத்துவதன் மூலமாக துறைகளுக்கு இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது. கண்ணுக்கு புலப்படாதது, மனித மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு புலனாகாத செயல்பாடு. இது முடிவுகளால் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சுதான் இந்த மனித வள மேலாண்மை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அளவிட முடியும். அடுத்த இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனித சக்தி தேவைகளை அடையாளம் காணுதல். ஒரு நிறுவனத்தில் மனித வளத்துடைய தேவையை தீர்மானிக்கிறது மிக மிக ஒரு முக்கியமானது, ஒரு முதலீட்டு முறையாகும். அந்த நிறுவனத்துக்கு தேவையான மனித வளத்தை துல்லியமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், அடையாளம் காணப்பட வேண்டும். மாற்றங்களை இணைத்துக் கொள்ளல், அடுத்ததான் என்னது மாற்றங்களை இணைத்துக் கொள்ளல். எந்த ஒரு அமைப்பிலும் மாற்றம் என்பது கண்டிப்பான ஒன்று. இந்த மாற்றத்தை என்னது திறன்பட நம்முடைய நிறுவனத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்துறது மூலமா சிறந்த ஒரு வெற்றியை அடைய முடியும். மனித சக்தியின் சரியான தேவையை உறுதி செய்தல், எந்த நேரத்திலும் பணியாளர்கள் பற்றாக்குறையாகவும் இருக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாக உபரியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து சரியான வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த வேலைக்கு எந்த நபராக பணியமர்த்தினா அந்த வேலை திறம்பட நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அடுத்து திறன் மற்றும் அறிவை பயன்படுத்துதல், ஏதோ வேலைக்கு வந்த ஆளுக்காக போட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, திறன் மிக்க பயிற்சி பெற்ற அந்த துறையில் எனது நல்ல நிபுணர்களாக இருக்கிறவர்களை மட்டுமே நம்ம என்ன செய்யணும், பணியமர்த்த வேண்டும். பணியாளர்களின் செயல்திறனை மதிப்பிடுதல், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அவங்களுடைய செய்த செயல்பாட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செயல்திறனை அப்பப்போ என்ன செய்யணும், மதிப்பீடு செய்ய வேண்டும். போட்டி நன்மைகளை மேம்படுத்துதல், அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன செய்யணும், நல்ல பயிற்சி கொடுக்கணும். அவங்களை ஊக்குவிக்கிற செயலை நம்ம ஈடுபடுத்துறது மூலமாக அந்த நிறுவனம் உலக அளவில் தன்னுடைய மற்ற நிறுவனங்களோடு ஒரு போட்டி நிறைந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு இந்த பணியாளர்களை பயிற்சிக்க வேண்டும். அடுத்து சிறந்த பணியாளருக்கு ஊக்கத்தொகை மற்றும் மேலூதியம் வழங்க வேண்டும். ஒரு பணியாளர் நன்றாக பணிபுரிகிறார், அவர் நல்ல சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார், திறன்பட செய்கிறார் அப்படின்னால் அவரை என்ன செய்யணும், ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவிக்கிறது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அவரை பாராட்டுறது, அவருக்கு தேவையான ஊக்கத்தொகை அளிக்கிறது மூலமாக அவரை நம்ம ஊக்குவிக்கலாம். அடுத்ததா பணியாளர் அர்ப்பணிப்பை தீர்மானித்தல், ஒரு பணியாளர் அந்த பணியில முழு அர்ப்பணிப்போட செயல்பட நம்ம என்ன செய்யணும், ஊக்குவிக்க வேண்டும். சமூகமயமாக்க வலியுறுத்தல், மனிதர்கள் அப்படிங்கறது சமூக விலங்குகளாக தான் இருக்கின்றனர், அதுல நிறுவனத்துல அதிகபட்சமாக பங்களிப்பு செய்வதற்கு ஒத்த வயதுடையோர், துணை நிலையில் உள்ளோர் மற்றும் மேலாளருடன் நல்ல உறவு வைக்கிறவர் மூலமாக தான் வேலை செய்யும் இடத்தில் வசதியாக இருப்பதை நம்ம என்ன செய்ய முடியும், உறுதி செய்ய வேண்டும். அப்போ ஒரு சமூகமயமாக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சாதகமான பணியாளர் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். பணியாளர் சாதகம் ஒர்க் பண்ற இடத்துல பணியாளருக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அடுத்தது கூட்டு பிரதிநிதித்துவ வாய்ப்புகளை வழங்குதல், தனியா ஒரு தனி பணியாளருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு குழுவாக ஒரு கூட்டாக சேர்ந்து தீர்ப்பதற்கு தொழிற்சங்கங்களை உருவாக்குவதன் மூலம் மனித வள மேலாண்மை நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஊக்குவிக்க முடியும். அடுத்ததாக மனித வள மேலாண்மையுடைய பணிகள்,
ஒன்று வந்து மேலாண்மை பணிகள், இன்னொன்று செயல் பணிகள். மேலாண்மை பணிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா திட்டமிடல். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் செய்யணும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் என்னது திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதல் சரியாக அமையும் பொழுது அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன செய்யும், சரியாக செயல்பட அது எளிதாக இருக்கும். அடுத்து அமைத்தல், பணியாளர்களுடைய வேலை பகிர்வு என்ன செய்யணும், சரியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவருடைய கடமைகள், தேவைப்படும் அதிகார ஒப்படைவு, பொறுப்புகளை ஏற்கும் வகையில் பொறுப்புடமையே வழங்குதல், இது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த அமைத்தலுக்கு கீழே வரும். அடுத்து இயக்குவித்தல், அமைக்க வேலையை பகிர்ந்தளிக்கிறதோட விட்டுறாம இயக்குவிக்க வேண்டும். பணியாளர்களே அந்தந்த பணிகளை முடிப்பதற்கு அவங்களை ஊக்குவிக்கிறது, செயல்பட வைக்கிறதா எனது இந்த இயக்குவித்தல வரும். அடுத்து கட்டுப்படுத்துதல், திட்டமிட்டபடி பணிகள் எனது பணியாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம மேற்பார்வை செய்து அது திட்டமிட்டபடி செயல்படுத்தவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அடுத்து செயல் பணிகள், செயல் பணிகள் எடுத்துட்டோம்னா திரட்டுதல், வேலை பகுப்பாய்வு, மனித வள திட்டமிடுதல், ஆள் சேர்ப்பு, தேர்வு, வேலை வாய்ப்பு, பணி மாற்றம், பதவி உயர்வு, இதன் மூலமாக மனித வளத்தை என்ன செய்யலாம், ஈர்க்கும் செயலை தான் என்னது இந்த திரட்டுதல் குறிக்கிறது. அடுத்து வளர்ச்சி, செயல்திறன், பணியாளர்கள் செய்கிற திறனை மதிப்பிடுதல், பயிற்சியை வழங்குதல், செயலதிகாரியுடைய வளர்ச்சி, தொழில் திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சி, நிறுவன வளர்ச்சி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் எனது இந்த வளர்ச்சி. ஊதியம், பணியாளர் செய்கிற வேலைக்கு அவருடைய வேலையை மதிப்பீடு செய்து அதற்கான ஊதியம், நிர்வாக சம்பளம், ஊக்கத்தொகை, மேலூதியம், விளிம்பு நலன்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவற்றை கொண்டதுதான் எனது இந்த ஊதியம். இது செயல் பணிகளுக்கு கீழே வரும். அடுத்து ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ளுதல், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதி வழங்குதல், பணியாளர் நலன், சமூக பாதுகாப்பு, வேலை திருப்தி மற்றும் வேலையினால் ஏற்படும் வாழ்க்கை தரத்தின் மூலமாக இது எனது அங்கு சாத்தியமாகிறது. ஊழியர்களை தக்க வைக்கணும் அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸும் வழங்கினாதான் ஊழியர்களை, ஒரு நல்ல திறம்பட செயல்படக்கூடிய ஊழியர்களை, பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒருங்கிணைத்தல், தனிப்பட்ட விருப்பிற்கும் நிறுவன விருப்பிற்கும் இடையே ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உள்ள செயல்பாடுகளை தான் இந்த ஒருங்கிணைத்தல் குறிக்கிறது. அடுத்து பராமரிப்பு, பணியாளர் திருப்தியுடன் பணியாற்ற பணியாளர் வேலையை விட்டு செல்வதை என்ன செய்யணும், குறைக்க வேண்டும். ஒரு பணியாளர் ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்யணும் அப்படின்னா அவருக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்கும் பொழுது அவர் அந்த நிறுவனத்தை விட்டு என்னது வெளியே போகாம தக்க வைத்துக் கொள்ள முடியும். மனித வளத்தை கணக்கில் கொள்ள வேண்டும். தணிக்கை மற்றும் ஆராய்ச்சிகள் மனித வளத்தில் மேற்கொள்வதன் மூலமாக பணியாளர்களை பராமரிக்கிறத எனது இந்த செயல் பணிகள் எனது மேற்கொள்கிறது. இவ்வளோதான் எனது மனிதவள மேம்பாட்டுடைய அடிப்படைகள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.